இந்தியன் ஓஷனில் யூஎஸோட ஒரு நியூக்ளியர் சப்மரைன் வந்து காணப்படுது. யூஎஸ்க்கு தனியாக ஒரு மிலிட்ரி பேஸ் வந்து சீக்ரெட்டாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா மால்தீவ்ஸ்லேருந்து ஒரு 800 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அந்த பேஸ்க்கு பேர் வந்து டியோகோ கார்சியோ. ஸோ யாரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு மிலிட்ரி பேஸை நம்ம இந்தியன் ஓஷனில் வச்சிருக்காங்க. இந்தியன் ஓஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஐலாண்டோட பேர் டியோகோ கார்சியோ. இந்தியன் ஓஷன் ஃபுல்லாகவே நிறைய ஐலாண்ட் இருக்கும், அதில் ஒரு ஐலாண்ட் தான் டியோகோ கார்சியோ. ஸோ இந்த ஐலாண்ட் எதில் வருது அப்படின்னா, கேகஸ் ஆர்கிபாலஜி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. மொரிஷியஸ் கண்ட்ரோல் உள்ள ஒரு ஏரியாவாக தான் இருந்தது. இந்த பிளானை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1970s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸாக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, இது மொரிஷியஸ் கண்ட்ரோலில் தானே வருது, எப்படி மொரிஷியஸ்க்கும் யூஎஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு யோசிப்போம். ஈவன் இந்தியன் ஓஷனுக்கும் யூஎஸ்க்கும் கூட வந்து சம்மந்தமே இல்லை. எப்படி மொரிஷியஸை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா, யூகே அதாவது இங்கிலாந்து மூலமாக தான். ஸோ யூஎஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிலாண்டோட. எங்களுக்கு எப்படியாச்சும் அந்த ஒரு டியோகோ கார்சியோ ஐலாண்டை வந்து டீபாப்புலேட் பண்ணுங்கள், அங்கே இருக்க மக்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாரையும் வந்து அந்த பிளேஸை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க, ஒரு மிலிட்ரி பேஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி யூகே கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கிலாண்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1968 வந்து மொரிஷியஸ்க்கு ஃப்ரீடம் கிடைக்கிது. ஒன்ஸ் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமே, இன்னும் சொல்லணும்னா மொரிஷியஸை வந்து கொலனைஸ் பண்ணி வச்சிருந்தது, அதாவது ஆண்டது, நம்மளை எப்படி பிரிட்டிஷ் ஆண்டாங்களோ அதே மாதிரி மொரிஷியஸையும் வந்து ஒரு காலத்தில் வந்து கொலனியாக வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1968 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. கிடைச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. யூஎஸ் கொடுத்த அந்த ரெக்வஸ்ட்னாலையும் ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டீல்னால வந்து பண்ண ஒரு விஷயம். சரி, என்ன லாபம் கிடைக்க போகுது, இங்கிலாந்துக்கு தான் ஒரு லாபம் இல்லை அப்படின்னு யோசிப்போம். ஆனால் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிட்டனாக என்ன தரப்போகிறோம்னா, போலரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் உங்களை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு 1970s சொன்னாங்க. போலரஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலேயே பண்ண ஒரே கண்ட்ரி யாருன்னா யூஎஸ் தான். அப்போ ரஷ்யாவுக்கு வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அது யூஎஸ் கையில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டிஃபென்ஸில் இருக்க ஒரு ப்ரோக்ராமில் உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ யூகேயால் மறுக்க முடியல. ஸோ இந்த டீலுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டியோகோ கார்சியோ ஐலாண்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து ஒரு பெரிய மிலிட்ரி பேஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ கூட ஒரு 2000 ட்ரூப்ஸ் உள்ளே இருக்காங்க, ஒரு 30 வார்ஷிப் உள்ளே இருக்குது, நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு. ஸோ ஒரு நல்ல எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணுற ஒரு இடமா தான் ஒரு மிலிட்ரி பேஸாக வச்சுருக்காங்க. சரி, ஏன் வந்து இந்தியன் ஓஷனில் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். என்ன தான் வந்து யூஎஸ் ஒரு சில கண்ட்ரீஸ் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நிறைய டீல்ஸ் எல்லாம் வச்சுருந்தா கூட முழுசாக வந்து யாரையுமே நம்புறதில்லை. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து முக்கியமாக பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியா. ஸோ ஏன்னா பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியா நம்பினாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் ஒரு மிலிட்ரி பேஸை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இவங்க ரெண்டு பேரையும் நம்பாத ஒரு காரணத்தினால இந்தியன் ஓஷனில் ஒரு மிலிட்ரி பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக யூஎஸ் பிளான் பண்ண ஒரு விஷயம். 1970s இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு இந்த ஒரு பேஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் 1920s எல்லாம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸாக தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. யூஎஸ் வந்து டியோகோ கார்சியோ வந்து ஒரு நியூக்ளியர் பேஸாக சூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பிஹைண்ட் ரீசன் கூட இருக்குது. ஸோ அதுதான் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டியோகோ கார்சியோவை விட இன்னொரு பெட்டரான ஒரு ரீசன் இருக்குது, அதுதான் ஃபாக் ஐலாண்ட். ஆனால் அதை சூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஒயிட் பீப்புள் இருக்க ஏரியா. ஆனால் இந்த டியோகோ கார்சியோ வந்து பிளாக் பீப்புள். ஸோ அதனால் இதை வந்து ஈஸியாக வந்து டீபாப்புலேட் பண்ணிட்டாங்க. 2022 என்னாச்சு அப்படின்னா, ஒரு சப்மரைன் வந்து அதாவது யூஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு சப்மரைன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ கிராஸ் ஆனப்போ வந்து மூணு கண்ட்ரி முக்கியமாக ரொம்ப பயந்தோம், அதில் நம்மளும் ஒருத்தர். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா இந்தியா, சைனா, அப்புறம் ஈரான். ஸோ இதில் யாருக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சைனா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் சைனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி மீட்டிங் வந்து பெருசாக நடந்துச்சு. ஜி ஜின்பின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர்ட் டைம் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்றார். ஸோ அதோட ஆப்போசிஷனாக வந்து அவங்க பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்தியா. ஸோ இந்தியா வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்தப்போ நம்ம நிறைய சப்ளைஸ் வந்து ரஷ்யாவுக்கு பண்ணிட்டு இருந்தோம், நிறைய மணி கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து யூஎஸ்க்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா
யூஎஸ் வந்து யுக்ரைன் அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொன்னு இன்னும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, யூத் அபியஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நமக்கும் யூஎஸ்க்கானதும் அதுவும் அதே டைம்ல தான் வந்து நடந்துச்சு. எப்பயுமே வந்து ஒரு கண்ட்ரி கூட பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்தியாவுக்கு அப்படின்னா த்ரெட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூணாவது விஷயம் வந்து ஈரான். ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் நம்மள மாதிரி தான் ரஷ்யாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் பிடிக்கல. முக்கியமா லீத்தல், அதாவது எதெல்லாம் வந்து கொல்லக்கூடியதோ அதெல்லாம் பண்ணாங்க. அதனால யுக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமா பாதிச்சிச்சு. ஸோ அவங்க முக்கியமா டார்கெட் வச்சது யாரு அப்படின்னா ஈரானை தான் வந்து வச்சிருக்காங்க. சரி, யூஎஸ்ல இருந்து ஒரு சப்மரைன் கிராஸ் ஆகணும் அப்படின்னா ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்னு வந்து ஆப்பிரிக்கா வழியே வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா மெடிட்டரேனியன் சி, ரெட் சி அப்படி கிராஸ் பண்ணி வர முடியும். ஸோ அவங்க வந்து ரெட் சி அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அந்த கடலோட பேசேஜ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ நேரோ பேசேஜஸ்ல ஒரு சப்மரைன் வருதுன்னா ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க சூஸ் பண்ண பார்த்து எதுவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்பிரிக்கா வழியில தான் வந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சப்மரைன் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15 days டைம் ஆகுது, கண்டிப்பா எடுத்துக்கணும் எவ்வளோ ஸ்பீடா இருந்தா கூட. அது மட்டும் இல்லாம இந்த யூஎஸ்எஸ் வெஸ்ட் வர்ஜீனியா அப்படிங்கறத வந்து டிடெக்டே பண்ண முடியாத அண்டர் வாட்டர் சப்மரைனா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப சேஃபா யூஎஸ் வந்து அவங்களோட மிலிட்ரி பேஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த பேஸா இருக்கட்டும் இல்ல அங்க யூஸ் பண்ண சப்மரைனா இருக்கட்டும் வெளியில காட்டவே மாட்டாங்க, ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். அதை மீறியும் ஒரு சில போட்டோஸ் எப்படியும் லீக் ஆகும்ல. ஸோ அந்த போட்டோஸ்ல நிறைய அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. எப்போ வந்து அதை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படி இல்லைன்னா எப்போ அந்த சப்மரைன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அது கடல்ல வருது அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கிற மீன், சிப்பி, அப்புறம் சின்ன சின்ன பிளான்ஸ் அதெல்லாம் வந்து அதோட அந்த சப்மரைன் அந்த எட்ஜஸ்ல வந்து கண்டிப்பா சிக்கி இருக்கும். ஆனா அந்த இமேஜஸ்ல கூட எந்த விதமான அந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிக்சரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எப்போ அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, முக்கியமாக வந்து நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசணும். ஸோ எவ்வளோ கான்ஃபரன்ஸ் நம்ம வேர்ல்ட் லெவலில் நடக்கும், நிறைய பொல்யூஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம், முக்கியமாக பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயத்தை பேசுவோம். ஆனால் கடலில் இருக்க பிளாஸ்டிக் பற்றி பெருசாக யாரும் பேசுறதில்ல. அப்படி பேசினா கூட எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா கடல் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரிக்குமே கிடையாது. அப்போ வந்து கடலில் யார் வேணால் பொல்யூட் பண்ணிட்டா அதாவது யாருமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இன்னொரு கண்ட்ரி பிளேம் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற பொல்யூஷன் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.